அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களிலே மிகவும் அழகான ஒரு சஹாபி இந்த சஹாபி தான். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனை மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நாங்களும் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அதை கபூல் செய்து கொள்வான். அதே மிக முக்கியமான மூன்று விடயங்களை அது சொல்லுகிறது. மிக முக்கியமான மூன்று விடயங்களை அந்த துவா சொல்கிறது. அதாவது, ஒரு மனிதனுடைய காரியங்களிலே அவன் நிலையாக நிற்க முடியாது. உதாரணமாக, ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய இயலாது. ஒரு வேலைக்கு போறாரு, அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்ய முடியாது. அல்லது ஒரு தொழிலுக்கு போறாரு, அந்த தொழில் தொடர்ந்து இருக்குது இல்லை. அதே போன்று எந்த ஒரு விடயத்திலே, எந்த ஒரு காரியத்திலே அவரால் தொடர்ந்தேச்சியாக செயல்பட முடியவில்லையோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த துவா முதலாவது ஓதலாம். ரெண்டாவதாக, நேர்வழி கேட்டு அல்லாஹ்வுடைய நேர்வழியை பெறுவதற்கு, நேர்வழி காட்டுவதற்கு, நாங்கள் நேர்வழியை பெறுறதுக்கும் பிறருக்கு நேர்வழி காட்டுவதற்கும் என்று மூன்று மிக முக்கியமான அம்சங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்டிருக்கிறார்கள். அது என்ன துவா? அல்லாஹும்ம சப்பித்னி, யா அல்லாஹ், என்னை நீ காரியங்களிலே உறுதிப்படுத்தி வைப்பாயாக, காரியங்களிலே நீ என்னை இஸ்தீரணப்படுத்தி வைப்பாயாக. அல்லாஹும்ம தப்பித்னி வஜ்அல்னி ஹாதியன் மஹ்தியா, வஜ்அல்னி ஹாதியன் மஹ்தியா, என்னை நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் நேர்வழியை உன்னிடமிருந்து பெற்றவனாகவும் நீ என்னை ஆக்கி விடுவாயாக. அல்லாஹும்ம தப்பித்னி, காரியங்களிலே, விவகாரங்களிலே, அனைத்து விடயங்களிலும் என்னை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, தொடர்ந்தேச்சியாக செயல்படுவதற்கு நீ துணை புரிவாயாக. அதுபோன்று வஜ்அல்னி ஹாதியன், நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் நேர்வழி பெற்றவனாகவும் நீ என்னை ஆக்கி விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள். அவர்களுக்கு படர்க்கையாக கேட்டார்கள். நாங்கள் இதை எங்களுக்கு கேட்கின்ற பொழுது நாங்கள் தன்னிலே எங்களுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த செய்தி புகாரியிலே கிதாபுல் ஜிஹாத் வசியர் என்ற பகுதியிலே பதிவாக இருக்கிறது. இந்த செய்தி 3020 நபி மொழியாகவும், அதே போன்று 4356 நபி மொழியாகவும் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அதே போன்று முஸ்லிமிலே 2475 செய்தியாகவும், 2476 செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்தி. இன்ஷா எங்களுடைய வாழ்க்கையிலே மூன்று இந்த முக்கிய பலன்களை அடைந்து கொள்வதற்காக தொடர்ந்து ஓதி வருவோம். நிச்சயம் அல்லாஹு தாலா இந்த பிரார்த்தனையை கபூல் செய்வான். வல்லவன் அல்லாஹு தாலாவுடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.